ஆஹா, வாசனையே மூக்க தொலைக்குது. பாக்கவும் சூப்பரா இருக்கே. அப்பப்ப இந்த மாதிரி விசேஷமா சாப்பிட்டா நல்லாதான் இருக்கும் ஹட்டோரி. இது எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கோ அதே அளவுக்கு இது ரொம்ப காஸ்ட்லி. இதுக்கு நாம நிறைய பணம் செலவு பண்ணணும். பணம் செலவு பண்றதுனா என்னமா? டேங் டேங், அனாவசியமா வெளியில எதுவும் வாங்காம சிக்கனம் பண்ணணும். ஓ அப்படியா? ஆமாப்பா, பெட்ரோல் விலை கூட ஏறி போச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் கொஞ்ச நாளா அத பத்தி தான்ப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன யோசனை, நாம பேசாம ஹீட்டிங் காஸ்ட குறைச்சோம்னா சிக்கனம் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. நீங்க என்னப்பா சொல்றீங்க? எவ்வளவோ சொல்ற, சரி அட்டோரி, ட்ரை பண்ணி தான் பாத்துடலாமே. அப்படியே செஞ்சிருவோம். ஓகே, அப்ப பாத்துடலாம். உனக்கு இன்னும் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சொல்லு, நான் செஞ்சு தரேன். ஓகேமா, எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? ஏ, என்னாச்சு? இப்ப எதுக்காக ஆஃப் பண்ண? கரண்ட் மிச்சப்படுத்தலானதாம்மா, வேற ஒண்ணு இல்ல. ஓ ஆமா, அதுவும் சரிதான். இல்ல அம்மா, தண்ணி வேஸ்ட் ஆகுது, நிறுத்துங்க. குளிர் தாங்கல, உள்ள போய் ஹீட்டர் போட வேண்டியது. அட்டோரி இல்ல, கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கலாம். கொஞ்சம் முன்னாடி விட்டுருந்த கால் போயிருக்கும். நாம பணத்தை சிக்கனம் பண்றோம், மறந்துட்டியா? ஆமாமா, லைட்டா மறந்துட்டேன். பணத்தை மிச்சம் பண்ணலாம், பணத்தை மிச்சம் பண்ணலாம்னு இப்படி இம்சம் பண்றானே. இந்த சூரிய வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமே, என் கண்ணா கட்டி காட்டுல விட்டது சாமே சாமே சாமே. என்னப்பா, வெளியில விட வீட்டுக்குள்ள இவ்ளோ சில்லுன்னு இருக்கு, ஒண்ணுமே புரியலையே. குளிர் தாங்க முடியாம தான் இந்த டிரெஸ் போட்டுட்டு இருக்கேங்க, ரொம்ப குளிரா இருக்கு. எதுக்கு அட்டோரி சொன்னதுக்கெல்லாம் ஓகே பண்ணனு இப்ப ஃபீல் பண்றேன். இந்த வெதருக்கு எப்படி சூடா சாப்பிடுறது, சூப்பரா இருக்கு. என்ன அட்டோரி, உங்க ரெண்டு பேருக்கும் குளிரவே இல்லையா, இவ்ளோ ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு குளிரா இருந்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு எப்பவும் எதமா தான்ப்பா இருக்கும். நிஞ்சாக்களுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் கூட சொல்லலாம். ஏன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன். டிங் 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 அத பத்தி நினைக்கும் போதே என் உடம்பெல்லாம் நடுங்குது, முடியல. இந்த குளிர்ல எதுக்கு மேல சாப்பிட முடியல, இது எப்படி குறைக்கிறது? சுடு தண்ணில குளிச்சிட்டு போய் படுத்தா தான் கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். இருங்க, நானு வர. நல்லுங்க, எங்க போறீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெயில் அடிக்குதே, கெனிச்சி வா வெளியில போலாம் சீக்கிரம். அப்பாவும் கெனிச்சியும் எங்க வெளியில போறாங்கன்னு நினைக்கிறேன். நாம கூட அவங்க பின்னாடி போய் எங்க போறாங்கன்னு பாக்கலாமா? கெனிச்சி, நீயும் அப்பாவும் எங்கயும் வெளியில போறீங்களாமே, எங்க போறீங்க? எதுமா இருக்கு இந்த சூடு, இடமா இருக்கு. ஏதோ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் கிணிச்சி. கிளைமேட் இவ்வளவு நல்லா இருக்கும் போது வெளியில வாக்கிங் போனா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, இவங்க என்னடா இங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஷின்சோ, நாம ரெண்டு பேரும் வெளியில போய் சூப்பரா ஒரு சன் பாத் எடுத்துட்டு வரலாம், வரியா? என்ன சொல்ற? இந்த வெதர் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, அப்படியே வெளியே ஒரு ரவுண்ட் போனா நல்லா இருக்கும். ஆ
என்ன இது, இங்கெல்லாம் பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இதோ இதுதான் நம்ம மிச்சப்படுத்தின காசு. நாம மிச்சப்படுத்தின காசா? நிஜமா பாப்பா? இந்த மாதிரி குளிர்ல நடுங்கி சாகுறத விட காசு செலவு பண்றதே நல்லது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்க எல்லாரும் வெளியில போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். போங்க, இத உங்களோட அப்பாவுக்கும் எடுத்துட்டு போலாம். சரியா? கொஞ்சம் காசை மிச்சப்படுத்துறேன்னு நினைச்சு தப்பா போச்சு, இப்ப ஜுரம் வந்துருச்சு. இப்ப இவங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா இவங்களால அதை சாப்பிட முடியாது போல இருக்கு. இவங்க ரெண்டு பேரால இந்த குளிரை கூட தாங்க முடியலையே. டிங் டிங். இன்னைக்கு எங்க ஊர்ல பெரிய பண்டிகை. டிங் டிங். டாடி மறந்துட்டீங்களா, இன்னைக்கு ஃபெஸ்டிவல் டே. சரி, இப்ப அதுக்கு என்ன? வழக்கம் போல இந்த வருஷமும் ஜாலியா கொண்டாடலாமே. ஆஹா, இதை எப்படி நான் மறந்த? இத மறந்த நினைக்கிறப்ப என்னால நம்பவே முடியல. எனக்கு முக்கியமான பார்ட்டி இருக்கு. அப்படின்னா நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு லேட்டா தான் வருவீங்களா? இல்ல, அது வந்து அப்ப நீங்க மத்த டெய்லி பார்ட்டி பார்ட்டின்னு போறீங்கல்ல? இல்ல, இந்த ஆபீஸ் பார்ட்டி வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால நான் போயே ஆகணும். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் வரேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. என்னது, இன்னைக்கு நீங்க வீட்டுல இருக்க மாட்டீங்களா? சரி, விடு கிணிச்சி, அதான் உங்க அம்மா இருக்காங்கல்ல, நீங்க வருவீங்களா மாட்டீங்களா? சரி சரி, ஏன் கோவப்படுற? என் ஆபீஸ் பார்ட்டி முடிச்சிட்டு நான் நேரா கிளம்பி இங்க வந்துடுறேன். இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு. சரி, நான் கிளம்புறேன். பாபர் தான் முதல் முதல்ல இந்தியாவில பீரங்கிய கொண்டு வந்தாரு. அப்ப எல்லாரும் யுத்தத்துல யானையத்தான் பெருசா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பீரங்கி வந்து கிளாஸ் எல்லாம் ஒருத்த தொண்டை கிளிய கத்திக்கிட்டு இருக்க. நீ நிம்மதியா தூங்குறியா? தெனிச்சி டிங் டிங். சரி, எதுக்கு இந்த சத்தி மூஞ்சி? இன்னைக்கு இதை போட்டுக்கிட்டு மான்ஸ்டரால் அடிக்கணும். உங்களுக்கு தேவையானதை நான் ரெடி பண்ணிட்டேன் ஹட்டோரி. யாரு மாஸ்க போடணுமோ அவங்க போட்டு மான்ஸ்டரா பண்ணுங்க. டிங் டிங். அப்ப சரி, நான் ஒரு வேலை பண்றேன். நம்ம எல்லாரோட பேரையும் எழுதி ஒரு பேப்பர்ல வைக்கிறேன். யார் பேர் வருதோ அவங்கதான் மான்ஸ்டரா வேஷம் போடணும். ஆனா இதை ஜட்ஜ் பண்றது அம்மாவா தான் இருக்கணும். சரி, நானும் அதானே சொல்றேன். அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எனக்கு. இது எனக்கு. இல்ல இல்ல, இது ஹட்டரி உனக்கு. எல்லாருக்கும் போனது போக மிச்சம் என்ன இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன். கிளம்பு கிளம்பு. இவங்க வேற வரவங்களே, எங்க போய் ஒளியறதுன்னு தெரியலையே. கடவுளை கண்டுபிடிச்சிட கூடாது. சிசு மாதிரி இங்கதான் இருக்கா? அவனு விட கூடாது. எப்படி தப்பிக்கிறேன் பாக்குறோம். வழியே இல்ல, இப்ப பாரு. பயந்து ஓடுறதுனால கோழன்னு நினைச்சீங்களா? அது வாயால குப்பை தட்டியா?
டேஸ்டா தான் இருந்தது. சிசுமாறு விளையாட்ட நடுவில் சொதுப்பிட்டனா, எல்லாத்தையும் நல்லா முழுங்கிட்டு இப்ப அழகா மதகத்துல உட்காந்துகிட்டு இருக்கிறத பாரு. விளையாட்டுல ஒரு ஜாலியே இல்லாம போயிடுச்சு ஹட்டோரி. எனக்கு என்ன சரியா படல. சரி, நடந்தது நடந்து போச்சு, வேற ஏதாவது செய்யலாமா யோசிங்க. இதுக்கு மேல என்ன செய்யறது, என்ன யோசிக்கிறது? இந்த ஆட்டம் தான் முடிஞ்சு போச்சு, வச்சிருந்த எல்லாமே தீந்து போச்சு. என்னப்பா மறுபடியும் விளையாடலாமா? டிங் டிங், உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா வச்சிருக்கேன். அடுத்தது நீ மாஸ்டரா நடிக்க போறியா ஹட்டோரி? இல்ல இல்ல, அதை விட சூப்பரான ஐடியா இது. ஓடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன், என்ன துரத்த நீங்க தயாரா? நீங்க ரெடியா? கேட்டது வெளியே நல்லது உள்ள. உள்ள இருக்கிறேன் பாரு. நான் ஒழுங்க இடத்துல காணும்பா. இங்கேயே இல்லன்னா ஹட்டோரி எங்கதான் போயிருப்பான்? இங்க கூட ஹட்டோரி காணும். ஹட்டோரி, ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துடு. இந்த மாதிரி எல்லாம் எங்க கிட்ட நடிக்காத, சீக்கிரமா. இவங்களை சந்தோஷப்படுத்தலாம் நான் நினைச்சேன், ஆனா இவங்க எனக்கே விளையாட்டு காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்க கண்ணல மாட்டுவேன்? அதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். என்னது அப்பாவா? பேய் ஒண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும் போதே சொல்லி வச்சாங்க. பசங்களோட போய் இந்த மாஸ்க வச்சுக்கிட்டு அசத்திர வேண்டியதுதான். இத பாத்தாங்கன்னா பசங்க ஷாக் ஆயிருவாங்க. இந்த மாதிரி நம்மள ஏமாத்திட்டான, எங்க போயிருப்போம்? நிஜமாவே அப்பா வந்துட்டாருன்னு சொல்ல வந்து அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களே. என்ன ஹட்டோரி அங்க இருந்து வர? என்னது உண்மையான அப்பாவா? உண்மையான அப்பான்னு தெரியாம அவசரப்பட்டுட்டீங்களே. அப்பா இப்படி மயங்கி விழுந்து கிடக்குறாரு, எந்திரிப்பாரா மாட்டாரான்னு தெரியலயே. உங்களுக்காக நான் வீட்டுக்கு அவசரம் அவசரமா என்னைய அடிச்சிட்டீங்களா? அப்பாவுக்கு எப்ப கோபம் வரும் வராதுன்னு அப்பாவுக்கே தெரியாது.